வணக்கம் காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் பேராசிரியர் கணபதி லஞ்ச ஒழிப்பு போலீஸாரால் லஞ்சம் வாங்கும்போது கையும் கலவுமாக பிடிபட்டிருக்கிறார் என்கிற செய்தி தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது ஒரு துணைவேந்தர் ஒருவர் பணியில் இருக்கும்போதே ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்படுவது என்பது தமிழகத்தை பொறுத்தவரை இதுதான் முதல் முறை அவருக்கு இடைத்தரகர்களாக செயல்பட்ட பேராசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் உயர்கல்வி சூழலை தெரிந்த பலருக்கு இது நிச்சயமாக அதிர்ச்சியை அளித்திருக்காது பல்கலைக்கழகத்திலேயே லஞ்சமா துணைவேந்தர் மீதே இப்படி புகாரா என்று பொதுமக்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் மிகப்பெரிய ஊழலில் ஒரு சிறிய பொறிதான் அவர் என்று சொல்லக்கூடிய பல வல்லுநர்கள் இருக்கிறார்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னால் பல்கலைக்கழகங்கள் எங்கு பார்த்தாலும் கல்லூரிகள் என்று தமிழகம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு எவ்வளவோ இருந்தாலும் அதற்கான பேராசிரியர் நியமனங்கள் துணைவேந்தர் நியமனங்கள் தகுதி திறமை நேர்மை சார்ந்து நடக்கின்றனவா என்கிற கேள்விகள் பலரால் எழுப்பப்பட்டு வருகின்றன இந்த ஊழல் என்பது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் மட்டும் கை நீட்டி சொல்லிவிட முடியாது இன்னமும் பிடிபட வேண்டியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆதங்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நியமனத்திற்கு பின்னாலும் வழக்குகள் இருக்கின்றன சட்ட மீறல் புகார்கள் இருக்கின்றன இந்த முறைகேடுகளை எப்படி தடுப்பது ஒரு தமிழகத்திற்கு தலைக்குனிவை தந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து மீட்டெடுப்பது எப்படி விவாதிக்கலாம் நம்மோடு பல்கலைக்கழக நியமனங்கள் துணைவேந்தர் நியமனங்கள் தொடர்பாக பல்வேறு பொதுநல வழக்குகளை தொடுத்த சமூக நல ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு வெங்கடேஷ் பத்திரிகையாளர் கல்வி துறையில் துறைபோகிய திரு பொன் தனசேகரன் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரு மு ராமசாமி அவர்கள் வணக்கம் உங்கள் மூவரிடம் கேட்பதை விட நான் மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ராமசாமி அவர்களிடம் வந்து கேட்கிறேன் பேராசிரியர் ராமசாமி ஒரு முப்பதாண்டு காலத்திற்கு மேலாக கல்வித்துறையில் பணியாற்றியவர் ஓய்வு பெற்றவர் சமூக அக்கறை கொண்ட ஒரு படைப்பாளியாக கலைஞராக தமிழகம் முழுவதும் அறியப்படக்கூடியவர் நீங்க ஒரு துணைவேந்தர் நியமன குழுவில் கூட இருந்து அது தொடர்பான சில சர்ச்சைகளை அதிருப்திகளை உங்கள் மாற்று கருத்தை வெளியிட்டவர் இந்த கைது இது தொடர்பான சர்ச்சைகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க திரு ராமசாமி வணக்கங்க மொத்த சூழலிலுமே நாம் நம்பிக்கை இழந்திருக்கிற ஒரு தன்மை தான் இருக்குது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் கல்வித்துறையில் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் பேசுகிறோம் அது ரொம்ப முக்கியமானது எல்லா நிலைகளிலுமே நாம் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டிய கல்வி மருத்துவம் நீதி எல்லா இடங்களிலுமே ஏறக்குறைய நேற்று தான் அந்த உலக புற்றுநோய் தினம் என்று சொன்னார்கள் அந்த புற்றுநோய் கிருமிகள் அப்பி கிடப்பதாகத்தான் நான் வந்து பார்க்குறேன் அதில் நமக்கு இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னது போல ஒரு கணபதி என்கிற ஒரு பேராசிரியர் அல்லது ஒரு துணைவேந்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அல்ல துணைவேந்தர் என்கிற பதவியே இன்றைக்கு கேள்விக்குள்ளாகிற நிலையில் கேலி கூத்தாகிற நிலையில் எல்லாராலும் விமர்சிக்கப்படுகிறதுங்கிறது இருக்குல்ல அது தலைமுடிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா நான் வந்து அந்த துணைவேந்தர் பரிந்துரை குழு என்ன இப்போ தேடுதல் குழுங்கிறாங்க சர்ச் கமிட்டின்னு அதில் ஆட்சி பேரவையினுடைய சார்பில் தேர்வாகி அதில் நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பரிந்துரை குழுவில் நான் செயல்பட்டு நம்மால் வந்து கல்வித்துறையில் ஏற்கனவே முப்பத்தேழு ஆண்டு காலம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பல்வேறு மட்டங்களில் பல்வேறு கட்டங்களில் கல்வி பணி கல்வி சாரா பணி எல்லா இடங்களிலுமே சரியாக நேர்மையாக அறத்தோடு செயல்படணும்னு செயல்பட்டு கொண்டிருந்த எனக்கு இங்கே நண்பர்கள் சேவி எம்கேயு யூ என்கிற அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த ஆட்சிப்பேரவையில் நீங்கள் வந்து தேர்வுக்கு நிற்க வேண்டும் என்று கேட்டபோது முதலில் எனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலுமே கூட நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது ஏறக்குறைய முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பணி ஆற்றி இருக்கிறோம் ஆகவே அந்த கல்விச் சூழலுக்குள் ஒரு நல்ல காரியம் நடப்பது என்பதற்கு நாம் முன்கை எடுப்பதுங்கிறது இருக்குது இல்லையா அது ரொம்ப சரியானது என்று தான் உள்ளே நுழைஞ்சங்க ஆனால் அது அவ்வளவு ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள் அந்த குழுவே தேடுதல் குழு அப்படிங்கிறதுங்கிறது நியமனங்களே வந்து மிக தவறான முறையில் தான் நடக்குதோ அப்படிங்கிற ஐயப்பட வைக்குது வேண்டப்பட்டவர்கள் மட்டுமே எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அவர்கள் குறிப்பிட்ட நபர்களே அந்த தேடுதல் குழுவினுடைய உறுப்பினர்களாக அல்லது அவர் கூட்டுநர்களாக இப்படியே மாறி மாறி இருந்து பங்கு போட்டுக்கொள்வதுங்கிறது இருக்குது பாருங்கள் தமிழ்நாட்டு சூழலில் சிறந்த கல்வியாளர்கள் சிறந்த அறவோர்கள் யாருமே இல்லாமல் சில குறிப்பிட்ட ஒட்டுணிகள் மட்டுமே இருந்து இந்த பதவிகளை எடுத்து கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா அவர்கள் தான் வந்து தரகர்களாக இருந்து செயல்படுகிறார்கள் ரொம்ப வேடிக்கையானது அதை வந்து எப்படி சொல்கிறதுங்கிறது தெரியலை எனக்கு அது ரொம்ப அறிவுறுப்பான விஷயமாகத்தான் நான் வந்து பார்க்குறேன் அந்த சூழலுக்குள் இருந்து புழுங்கி நாரி ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலையில் அதிலேருந்து நான் வெளியே வந்தேன் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் நான் வந்து முறையிட வேண்டுமோ அங்கெல்லாம் முறையிட்டேன் முறையிட்ட எந்த இடத்திலிருந்து நியாயம் கிடைக்கவில்லை ஏறக்குறைய நான் வந்து ஆளுநர் அவர்களுக்கு மேதக ஆளுநர் அவர்களுக்கு இரண்டு முறை நான் வந்து கடிதங்கள் எழுதினேன் இங்கே நடக்கக்கூடிய இவ்வளவு அக்கிரமங்களையும் இதன் மூலமாக நல்ல துணைவேந்தர் வர முடியாது என்பதையும் நான் வந்து சொன்னேன் ஆனால் யாருமே கேட்கலையே என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு எதுவுமே தெரியல அப்ப அதுல இருந்து விலகி வருவது மட்டும்தான் சரியானதாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் நான் இதுல இருந்து வெளியில வந்தேன் வேதனையானது தாங்க இது ஒரு துவக்கமாக இருக்குமா அப்படின்ற இருக்கு நான் நீதி ஒரு நாராயணன் ஒரு பொதுவா ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு தாசில்தார் வேலைக்கு போகிறாரு இன்னொரு வேலைக்கு போகிறாரு ஒரு போலீஸ்காரராக போகிறாரு வேறு ஏதோ ஒரு இதுக்கு போகிறாருன்னா அவருக்கு வருமானங்கள் இருக்கும் இதெல்லாம் ஒரு முதலீடு தான் டிரான்ஸ்ஃபருக்கு பணம் தர்றாங்க நியமனத்துக்கு பணம் தர்றாங்க அது எதுவுமே ஒரு முதலீடு அந்த முதலை போட்டு பணத்தை பெருக்கலாம் ஒரு பேராசிரியர் பதவிக்கு முப்பது இருந்து அறுபது லட்சம் வரலையும் லஞ்சம் கொடுத்துட்டு வந்தால் அவங்க அந்த பணத்தை எப்படி எடுப்பாங்க அவங்க எப்படி என்ன மாதிரியான வாத்தியாராக இருப்பாங்க அவங்க எப்படி மாணவர் நலன் அப்படின்ற ஒன்று அவங்களுக்கு எப்படி பிரதானமாக இருக்கும் இதில் துணைவேந்தர் கைது அப்படின்ற ஒன்றுக்கு பின்னால் அந்த நியமனங்களுடைய பிரச்சனை துணைவேந்தராக வர்றதே ஊழல் செய்து ஊழல் பணம் கொடுத்து வர்றாங்க அப்படின்ற புகார்கள் மலிஞ்சிருக்கிற நேரத்தில் இந்த கைதுன்றது ஒரு பூனைக்கு மணிகட்ட தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறதா இல்லை இவர் இணங்கி போகாதனால இவரை பலிகடாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படியே அதை பார்க்கறதா நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் என்னென்னா ஒரு பக்கம் நம்பிக்கை இரு நம்பிக்கை வருவதாக இருந்தாலும் இது வந்து ஒரு செலக்டிவ் ரெய்டு மாதிரி ஒரே ஒருத்தர் மேலே இது டார்கெட் பண்ணியிருக்காங்க ஆனால் அரசு இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கட்சி பிரிஞ்சு இருக்கு இல்லையா இந்த ஆளும் கட்சி இன்றைக்கு இருக்கின்ற கட்சிக்கு சாதகமாக இருக்கின்ற புரோக்கர்கள் இடைத்தரர்கள் கல்வியாளர்கள் என்ற போர்வையில் இருப்பவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் புரோக்கர்ஸ் இருப்பாங்க பல்கலைக்கழகத்திலே புரோக்கர்ஸ் இருக்காங்களா பேராசிரியரே இப்போது மனம் இந்த வருந்தி சொன்னார் இல்லை ஆரோக்கியமாக இல்லைன்னு ஆனால் அவர் சொன்னார் புற்றுநோய் மாதிரி இருக்கிறதுன்னு அவ்வளோ மனம் வந்து எழுதி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு புத்தகமாக போட்டார் ஆகாய தாமரைகளும் ஆகாத ஊருக்கு வழி கூறும் திசை காட்டிகளும் அவரால் முடிந்தது இந்த மாதிரியான ஒரு பதிவு தான் கொடுக்க முடிஞ்சது இன்றைக்கு அவங்க அவர் என்னன்னா மதுரை காரமராஜ் பல்கலைக்கழகத்தில் அவர் கூட இருந்த தேடுதல் குழுவில் இருந்த ஒருவர் வந்து ஒரு இடைத்தரகராக தான் இருந்தார் அவர் இங்கே இல்லை பல்வேறு தேடுதல் குழுவில் வந்து மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருந்தார் இவருடைய முயற்சி வந்து இன்றைக்கும் தான் முடிஞ்சிருக்கு ஏன்னா அவர் வந்து தன்னை ராஜினாமா செய்துவிட்டு இந்த புத்தகத்தை போட்டும் மீண்டும் ஒரு குற்றவாளி ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு கூலிப்படையை வைத்து உடைய ஒரு கன்வீனரை வந்து தாக்கப்பட்ட விஷயத்தில் மூன்றாவது அக்யூஸ்டாக இருந்து ஒரு எஃப்ஐஆர் இன்றைக்கு இருக்கின்றது அவர் தான் இன்றைக்கு துணைவேந்தராக இருக்கின்றார் அந்த வழக்கு வந்து இன்றைக்கும் நிலுவையில் தான் இருக்கின்றது இந்த அதற்கப்பறமும் இவருடைய தேர்வு தொடர்பாக வழக்கு போட்டும் அது நீதிமன்றம் இப்போ ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க மூன்று மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னு நான் கொடுக்கல இது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல இது வந்து ஒரு ஒரு இருக்கிற ஒரு நாற்றமடிக்கும் உடைநாற்றமடிக்கும் ஒரு சூழலுக்கு வந்து ஒரே ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக தான் பார்க்கணும் இன்றைக்கு வந்து நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கேன் தமிழகத்தில் இருக்கிற உயர்கல்வி நீங்களே சொன்ன மாதிரி உயர்கல்வியில் அதிகமான விழுக்காடு இளைஞர்கள் போகின்ற ஒரு மாநிலமாக தமிழகம் தான் இருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் கடந்த ஆண்டுகளாக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சீரழிந்து உயர்கல்வி ஒரு பக்கம் தனியார் மயம் அடுத்தது வந்து அரசியல் சாதி இதை தாண்டி முன்னாள் துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஏலத்திற்கு விற்கப்பட்ட ஒரு அவலம் தான் ஏலம் விட்டாங்க ராஜ்ம நான் சொல்றேன்னா திமுக ஆட்சியின் போது பர்னாலா அவர்கள் கவர்னரா இருந்த போது தமிழக இந்த இருக்கிற ராஜ்பவன் வந்து ஒரு புரோக்கர் அலுவலமாக தான் செயல்பட்டது இதுதான் உண்மை அவருடைய பையன் வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா அன்றைய துணைவேந்தர்களோடு கூட்டு சதியில் ஈடுபட்டார்கள்ன்றதுலாம் தெரியும் ரெய்டுலாம் நடந்தது இன்றைக்கும் வழக்கு இருக்கிறது நிலுவையில் தான் இருக்கிறது முடிவு வரல இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கின்றது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா துணைவேந்தர்லேருந்து ஆரம்பித்து அழுக ஆரம்பித்து யா போலி துணைவேந்தர்கள் போலி பேராசிரியர்கள் போலி உ உதவி பேராசிரியர்கள் போதி போ போலி கோர்ஸு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூரத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாவற்றிலையும் இருக்குது போலி அஃபிலியேஷன் போலி வந்து ஒரு கோர்ஸுக்கு ரெகக்னிஷன் கொடுத்து போலி மாணவர்கள் போலி மொத்தமாக இன்றைக்கு போலித்தனத்துல தமிழகம் இருக்கின்றது இது வந்து என்னன்னா பாரதியாரஸ் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் படிச்சவங்க வந்து அநியாயம் செய்தாங்கன்னா ஐயோ சொல்லி போவாங்க சொல்லியிருப்பாருல்லையே அந்த முழுமையான வாக்கியம் எனக்கு மறந்து போச்சு இன்றைக்கு இந்த சூதும் ஐயோ ஐயோன்னு போவார்கள் இருக்கு ஐயோ என்று இருக்கிறது உயர்கல்வி மூலமாக எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறி விட்டுற வேண்டும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் அந்தஸ்து பெற்று வர வேண்டும் என்று கிராமத்திலிருந்து கடன் எல்லாம் வாங்கி கடனுடன் உடனே வாங்கி உயர்கல்விக்கு போகின்ற அந்த மாணவர்கள் தலையில வந்து இடியா விழுகின்றது மிகப்பெரிய துரோகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுகளாக அவங்க ஒரு செயற்பாட்டாளர் அவர் முதிர்ந்த ஒரு கல்வியாளர் நீங்க சர்விங் ப்ரொஃபஸர் இது பல்கலைக்கழக வட்டாரத்தில் கல்லூரி வட்டாரத்தில் கல்வியாளர்கள்ட்ட எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி இந்த சம்பவம்ன்றது இப்படி ஒன்று நடக்கும் யாரை எப்போயாவது ஒரு நாள் ஒரு துணைவேந்தர் கைது செய்யப்படுவார் அது நல்லது இப்போ ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு நல்லது நடந்திருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது மாதிரி கல்வியாளர் தரப்பில் ஒரு இரண்டு வகையான கருத்துகள் நிலவுகிறது ஐயா ராமசாமி அவர்களைப் போல ஒரு நேர்மையான கல்வியாளராக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செயல்படக்கூடிய கல்வியாளர்கள் மத்தியில் நீங்கள் சொன்னது போல் பூனைக்கு இப்போது மணி கட்டியிருக்கிறார்கள் என்கிற கருத்தும் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இது முடிவல்ல இது தொடக்கம் தொடங்கி இருக்கிறது ஆசிரிய பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணின்னு ஒரு காலத்தில் அந்த வாக்கியங்கள்லாம் நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அந்த வாக்கியங்கள் முழுவதும் பொருளற்ற நிலையில் சமூகத்தில் ஒரு புறையோடி போன ஒரு 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 வாக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு விட்டது அதற்கு ஐயா சொன்னாங்க அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இல்ல அத பிறகு வருவோம் இந்த இன்சிடென்ட் பத்தி உங்களுக்கு கட்டா இது ஒரு உயர்கல்வித்துறை மட்டுமல்ல ஒரு கல்வி சார்ந்து சாதாரண பொதுமக்களே இன்னைக்கு ஒரு வெறுக்கக்கூடிய மனநிலை உருவாக்கி உருவாக்கப்பட்டு விட்டது காரணம் நீங்கள் சொன்னது போல பல்கலைக்கழகம் என்பது ஒரு கல்வி உலகில் ஒரு உச்ச உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு துணைவேந்தர்ன்றவர் ரொம்ப பெரிய அவ்வளவு பெரிய தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு ஏறத்தாழ ஒரு நூற்றி ஐம்பது கல்லூரிகளை மேலாண்மை செய்யக்கூடிய பொறுப்பு வாய்ந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திற்கு மணிமகுடமாக திகழக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் துணைவேந்தர் அதனாலதான் தான் அந்த காலத்திலேருந்து துணைவேந்தர் வந்து பதவி அல்ல பொறுப்பு என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துணைவேந்தர் சரியான திறமையான ஒரு நேர்மையான கல்வியாளர்களை தேடி பொறுப்பு போய் சென்றடைந்த காலம் ஒன்று உண்டு ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆனந்த கிருஷ்ணன் வாசே குழந்தை சாமி ஒரு மூவா ஒரு குருசாமி கடைசியா வந்த ஒரு பாப்புலர் வைஸ் சான்சலர் அதற்கு பிறகு பெயர் சொல்லும்படியா எல்லோரும் மதிக்கத்தக்க வைஸ் சான்சலர்ஸ் வந்தாங்களான்னு தெரியல இருபது வருஷம் இருக்கும் இருக்கலாம் ஆனால் காரணம் என்ன சார் சார் மாதிரி கல்வி முழுவதும் வணிகமயமாக விட்டது பிரைவேட்ல மயம் போச்சு அப்படின்னு சொன்னா வேற அமைச்சர்கள் போறாங்க அரசியல்வாதி பணம் பண்றாங்க தனியார் முதலாளி வந்து பணம் பண்றாரு அப்படின்னு சொன்னா வேற அரசு கல்லூரிக்கு என்ன வணிகம்

இப்போ நீங்கள் இதே இப்போ கோயம்புத்தூரில் கைது செய்யக்கூடிய கணபதி அவர்கள் திருச்சி பாரதிதாசனில் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாகத்தான் மிகச்சிறந்த விஞ்ஞானியாகத்தான் பணியாற்றி இருக்கிறார் நீங்கள் முதலே சொன்னீங்க ஒருவேளை இது வந்து ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு விட்டதா அல்லது அவர் சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கொண்டாரா சொல்ல முடியாது அல்லது ஒரு ஒரு இக்கட்டான ஒரு கட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா அது கூட சொல்ல முடியாது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் இதற்கு முன்னே அவர் பணி சார்ந்த நிலைகளை பார்க்கும் போது அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல எந்த விதமான ஒரு மிகப்பெரிய ஊழலோ ஆனதுல இருந்து சர்ச்சை இருக்கு சர்ச்சை இருக்கு அந்த நியமனங்கள் அனைவரும் சர்ச்சை இருக்கு சர்ச்சை அது வேண்டுமென்றே இல்லை அவரே அப்படி தேடிக்கொண்ட ஒரு ஒரு சர்ச்சையா அங்க மட்டுமா நீங்க வந்து திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தில் இல்லையா முதல் மடியம்ல இல்லையா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் இல்லையா அல்லது நீங்க எடுத்துட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இல்லையா எந்த பல்கலைக்கழகத்தில் இந்த புகார்கள் இல்லை இல்லை புகார்கள் இல்லாமல் இல்லை ரெண்டாவது நீங்க சொன்னது போல இப்ப இருக்கிறவர் மட்டும்தான் ஊழல் அப்படின்னு ஏற்கனவே பதவியிலிருந்து முடிச்சுட்டு போனவங்க நிறைய பேர் போயிட்டாங்க ஆனால் அது அரசுகளின் உதவியோடு அவங்க தப்பிச்சு கூட போயிருக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒண்ணு இது ஒரு கல்வி கல்வி உலகில் இது ஒரு மிகப்பெரிய தலைக்குடிவை ஏற்படுத்தி இருக்கிறது அதை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் காரணம் பொதுமக்கள் என்கிற தாண்டி ஒரு மிகப்பெரிய தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை வை பொறுப்பை வைக்கக்கூட இப்படி இருந்தாருன்னா பழமொழி உண்டு தலைமை சரியா இருந்தா தான் கீழே சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க என்ன தலைக்குடிவு தப்பு பண்றவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க

ஒருவேளை அவர் கொடுத்து இது சத்தம் இந்த காரியம் நடந்திருந்தால் இது வெளியே வந்திருக்குமா இவ்வளவு தூரம் அது பெருசா இருக்குமா ஆயிருக்காது ஆக ஒரு லட்சத்தை கொடுப்பது போல தான் ஏதோ ஒரு பின்னப்பட்ட மாதிரி தெரிகிறது அது கேட்காம கொடுத்துருக்க போறாரா அது வேற ஆனா இன்டென்ஷன் இன்டென்ஷன் அவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா அது இல்ல அது உண்மைதான் குறிக்கிட்டீங்க நாரணன் இல்ல இல்ல அவங்க சொன்னாங்க இல்லையா இந்த ட்ராப்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா பொதுவா வந்து சொல்லுவோம் தனி மனிதர்கள் தான் ஊழல ஈடுபடுவதா இந்த விஷயத்துல இந்த துணைவேந்தருடைய குடும்பமே ஊழல் குடும்பமாக இருந்திருக்கிறது இப்போ வந்திருக்கிற செய்திகள் இல்ல என்ன கைது செய்தி வந்த செய்தி தான் சொல்லுவான் செய்தி செய்தி அது மீது குற்றச்சாட்டு இருக்கு அப்படி கிடையாது நான் என்ன சொல்ல வர்றேன்னா

பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது அப்படின்றது ஒரு முப்பது நாற்பது வருஷமாக இருப்பீங்க நீங்கள் அந்த ஃபீல்டில் உங்களால் இப்படி ஒரு செய்தி தலைப்புச் செய்தியாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க நிறைய துணைவேந்தர்களோட பழகியிருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா துணைவேந்தர் பதவி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் கௌரவமிக்க பதவியாக இருந்தது ஆக்சுவலாக வந்து சர்ச் கமிட்டி அப்படின்னா அந்த கமிட்டியோட வேலைனா நல்லவங்க யார் நல்ல பேராசிரியர் யார் அப்படிங்கிறத இவங்க கண்டறிஞ்சு நீங்கள் எனக்கு அப்ளிகேஷன் கொடுங்க உங்களை துணைவேந்தர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறோம் அந்த பட்டியலில் உங்கள் பேரை சேர்க்கணும்னு சொல்லி கேட்டு அவங்க விருப்பத்தை கேட்டு வாங்கணுங்க தான் சர்ச் கமிட்டி அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது அந்த சர்ச் கமிட்டி அப்ளை பண்ண மாட்டாங்க அவங்க அப்ளை பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஏலியர் சீனே கிடையாது சர்ச் கமிட்டின்னு எது வைக்கணும் இவங்க அப்ளிகேஷன் போடுறதுங்கிறதுலாம் இப்போ சமீப காலத்தில் வந்தது முதல்ல வந்து அப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷன் இந்த கமிட்டி கூடி யார் என்ன இருக்கிறாங்க என்ன யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நார்ஸ் படி தகுதிகள்லாம் இருக்குதா அவர் என்னென்ன மாதிரியாக வந்து அவரோட ஆய்வுகள் இருக்குது நிர்வாகத்திறன் எப்படி இருக்குது என்ன அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்து அதில் மூணு பேர் கொண்டு வந்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பேர் கமிட்டியிலேயே என்ன மூணு பேரும் ஒத்து ஒரே ஆளை சொல்கிறதுங்கிறது பல நேரங்களில் குறைவாக இருந்துருக்கு அப்போ வந்து ஒருத்தரும் ஒன்றும் வர முடியாத பட்சத்தில் ஆளுக்கு ஒருத்தரை சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு மூணு பேர் லிஸ்ட்டு போவோம் முதல் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில பல்கலைக்கழகங்களுக்கு வந்து கவர்னர் நாமினி இருப்பாங்க பின்னால் வந்த பல்கலைக்கழகங்கள் முதலமைச்சர் இங்கே அரசு சார்பில் இருக்க ஒரு நாமினி இருந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வருதில்லை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட் கமிட்டின்னு இல்லாமல் அப்ளிகேஷன் போடுறது அந்த அப்ளிகேஷன் யாரார் போட்டது அப்படிங்கும்போது அதில் வந்து என்ன வருது அப்படின்னா யார் தனது விருப்பத்திற்கு முதல் காலகட்டத்தில் வந்து பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு சில சலுகைகள் அவங்கள தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா கூட அது தேர்ந்தெடுக்கும் போது ஓரளவு தகுதி இருக்காங்கிறது கூட பார்த்துப்பாங்க பிற்காலத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறவங்க தான் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லவர்கள் திறமைசாலிகள்லாம் வந்து அதுக்கு அந்த பதவிக்கே வரலை நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரார் கிருஷ்ணசாமி வந்து சர்வதேச அளவில் பயோடெக்னாலஜியில் பெரிய அவர் பேர் சொன்னால் எல்லாேருக்கும் தெரியும் அவர் வந்து துணைவேந்தராக இருந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்டை பிள்ளை மாதிரி ஆள்கள் வந்து மிகச்சிறந்த ஆள்கள் ஐஏஎஸ்ஐதியாக இருந்தவர் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்க முடியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனோகரன் இன்னாசிமுத்து அருள் திரு இன்னாசிமுத்து எல்லாம் சென்னை பல்கலைலேருந்து கொஞ்ச நாளே விட்டு போகிறாங்க அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிற அரசியல் பல்கலைக்கழகத்தை வந்து பல்கலைக்கழகத்தில் ஜாதி சங்கங்கள் இருக்கு ஜாதி அமைப்புகள் அரசியல் நீங்க வந்து என்னன்னா ஒரு துணைவேந்தர் வந்து நேர்மையா இருந்தாலும் செயல்பட முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து இப்போ பணம் கொடுத்து வர்றவங்க அப்படிங்கறது வந்துட்டு பிறகு நீங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பல்கலைக்கழகத்துல பணம் கொடுத்து வரவர் அதை சம்பாதிக்கிறது தான் பார்ப்பார் நீங்க பல்கலைக்கழகத்துல புதுசாக வர்ற விரிவுரையாளர் நியமனத்துக்கு மட்டும் இல்லை பல்கலைக்கழகத்திலேயே ஒரு பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா அங்க துறை தலைவராக இருந்துகிட்டு இருக்கிற இயக்குனராக போடணும்னா இங்கே காசு கொடுக்க நான் காசு கொடுத்தா வந்தோம் அப்படின்னு கேட்குறாங்க என்ன அவங்களுக்கு வந்து சுயநிதி இருந்து ஒரு பணம் வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது அப்போ தான் இந்த போட்ட பணத்தை எடுக்க முடியும் இந்த போட்ட பணம் வச்சிருக்கிறவங்க தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறது அதுக்கு வந்து என்னென்னு கேட்டால் அதற்கு இடைத்தரகர்கள் கோயம்புத்தூர் பகுதியெல்லாம் வந்து செல்வம் குளிக்கிற பகுதியில் துணைவேந்தர் பதவியை வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்களா நிறைய அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு பணத்தை திரட்டி இவர் மேல பெட்டு கட்டுற குதிரை மேல பந்தயம் மாதிரி மாதிரி அவங்க சொன்னாங்க தனியார் மயம் கல்வி தனியார் மயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தனியார் மயம் ஆனதுக்கு அப்புறம் லாப நோக்கோடு நடக்கின்ற தனியார் கல்லூரிகள் எல்லாம் சேர்ந்த அந்த முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து தனக்கு வேண்டிய துணைவேந்தருக்கு ஸ்பான்சர் பண்ணுவதற்கு ஃபண்ட் பண்றாங்க அப்போ அவர் இருந்து எல்லாம் பணத்தை வாங்கி அதுக்கப்புறம் அவர் துணைவேந்தர் ஆகி திருப்பியும் அந்த பிரதிபலன் செய்யறாரு அப்படிப்பட்ட நெக்ஸஸ்லாம் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது இது ஆள் கேட்ட வேலை வாய்ப்புன்னு மட்டும் நினைக்கிறீங்க பல்கலைக்கழகத்துக்கு பல்கலைக்கழக மாநில குழு என்ன மத்திய அரசுல நிதி மாநில அரசு நிதி என்ன கட்டடங்கள் இந்த மாதிரி எல்லாம் வருது இதுல இருந்தெல்லாம் ஒரு பணம் வந்து பெருமளவு பணம் வந்து என்னன்னு கேட்டா அதுல வந்து கமிஷன் வாங்கி போறதுக்கான வாய்ப்புகள் முனைவர் பட்டத்தை முடிக்கிறதுக்கு கம்மி இது கொடுங்க கடைசி அது படிக்கிற மாணவர்கள்ட்ட பணம் வாங்குறதுல தொடங்கி பல சிக்கல் வருதுன்றாங்க அது வந்து சின்னது என்ன அதில் வந்து பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு ஆகும் செய்யும் அது வந்து என்னென்னா அந்த ஒரு கைடோட இதை பொறுத்தது அது தாமதமாகலாம் அது வந்து பெரிய பணம் தொகை இருக்குது அதில் ஊடாடின்னு சொல்ல முடியாது ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு அட்மிஷனில் வந்து நடக்கலாம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது இல்லைன்னா இது இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்குது இந்த மாதிரி குறிப்பிட்ட குரூப்புகளுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி இதில் இருக்கலாம் அட்மிஷன் கொடுக்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்வுகளில் நடைபெற முறைகேடுகள்லாம் வர பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சொல்லி வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் துணைவேந்தர்ங்கிறவர் வந்து என்ன ஒரு சர்ச்சைக்கு அற்பாப்பட்டு திறமை சார்ந்து ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வரலை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி இல்லை துணைவேந்தர்ன்ற துணைவேந்தர்ன்றவர் கல்வியில் துறைபோன ஒரு ஒரு பெரிய அகடமிஷியனாக இருக்கணுமா இல்லை பிரம்மாண்டமான ஒரு ஒரு பியூரோக்ரேட் அக்க ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சுமணசாமி முதலியார் இருபத்தி ஏழு வருஷம் இருந்திருக்காரு இருபத்தேழு வருஷம் வந்து ஒரு துணைவேந்தர் இருக்கிறது வந்து இந்தியாவில் கிடையாது வரலாற்றில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைசாமி பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கிறார் மதுரை காமராஜர்ல ஒரு வருஷம் இருந்திருக்கிறார் இந்திரா காந்தி இந்திரா காந்தி சின்ன பல்கலைக்களை இருந்திருக்கார் இவங்க வந்து என்னன்னு கேட்டால் மிகச்சிறந்த ஆய்வாளர்களாக இருந்திருக்கிறாங்க நிர்வாகிகளாகவும் இருந்திருக்கிறாங்க நீங்கள் வந்து என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு மாணவர்களுக்கு இல்லை மக்களுக்கு என்ன சேவை செய்யணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கும்போது தான் அது இருக்கும் நின்று என்னென்னா என்னன்னா துணைவேந்தருக்குரிய சுயமரியாதையை காப்பாற்றியிருக்கிறாரு நீங்கள் லட்சுமணசாமி முதலியாரை பார்க்கறதுக்காண்டி தலைமைச் செயலாளர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்த காலமெல்லாம் இருந்திருக்கு சி சுப்பிரமணியமே கல்வி அமைச்சராக இருந்தவரை லட்சுமணசாமி முதலியாரை நேரில் வந்து பார்த்துருக்கார் அலுவல் சம்பந்தமாக பார்க்குறதுக்கு அப்படியெல்லாம் இருந்திருக்கு இப்போ இன்றைக்கி இருக்க துணைவேந்தர்கள் பார்த்தீங்கன்னா டெப்டி செக்ரட்டரி ரூம் வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க க க அப்பாயின்மெண்ட் கேட்டு அங்கேருந்து பார்க்குறதுக்காண்டி அப்போ வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா அவங்க வந்து கௌரவமான ஆட்கள் வந்து துணைவேந்தர்களாக வரும்போது என்ன ஒரு நேர்மை வேணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணைவேந்தர் பேரை சொன்னால் அவர் சர்வதேச அளவில் தேர்ந்திருக்காரா அப்படிங்கிறது உண்டு இன்னொன்று மாணவர்களுக்கு என்ன செய்ய போயிடார் அது காரணம் என்னென்னு கேட்டால் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ட்ரான்ஸ்பெரன்சி அப்படிங்கிறது கிடையாது அந்த டிரான்ஸ்பெரன்சி இல்லாத இந்த இத்தனை ஊழலுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம் இது வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பக்கம் பெருமை பேசுகிறோம் அகில இந்திய சராசரியை விட உயர்கல்விக்கு போகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகம்னு பேசுகிறோம் ஆனால் அது அதுக்கெல்லாம் இழுக்கு தேடுற அளவுக்கு இங்கே தான் கல்வியில் ஊழலும் அதிகம் உயர்கல்வியில் ஊழல்லையும் தமிழ்நாடு தான் முதலிடமோ அப்படின்னு பார்க்குறது மாதிரி இந்த இது இருக்குது ஆசிரியர்கள் எவ்வளவோ கோரிக்கைகளுக்காக போராடுறாங்க கருத்து சொல்கிறாங்க ஆனால் இது மாதிரி ஒன்று அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஊழல்கள் அப்படின்னு வரும்போது குழு குழுவாக பிரிஞ்சு நிற்கிறாங்களே தவிர அவங்க எந்த ஆசிரியர் சங்கங்களும் வீதிக்கு வந்து இவ்வளோ இப்போ இப்போ பேசுகிற இந்த சங்கங்கள் ஒருபோதும் இந்த துணைவேந்தர் மிகப்பெரிய தவறு செய்யக்கூடியவராக இருக்கிறாரு இதுக்கு எதிராக நாங்கள் முழக்கமிட்றோம் யாரும் வந்து செஞ்சதா தெரியல இது எப்படிப்பட்ட பின்னணியில் இது நடக்கிறது யாருடைய பின்புலமும் இல்லாமல் அரசியல் பின்புலம் இல்லாமல் இது நடந்துருமா இதை எப்படி கிளீன் அப் பண்றது அப்படின்றத பற்றி பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும் இண்டியா இந்தியா டிஎம்டி கம்பிகள் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடர்கிறது வாங்கின லஞ்சத்தை சரியாக கொடுக்காதனால லஞ்ச ஒழிப்பு போலீஸை ஏவி கைது செய்திருக்கிறாங்க இதை பற்றி சிபிஐ விசாரணையெல்லாம் வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் சொல்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது பற்றின ஒரு பெரிய நீதி விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வலியுறுத்துறாங்க பேராசிரியர் ராமசாமி சில நாட்களுக்கு சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு பல்கலைக்கழகத்தின் சேலத்தில் பதிவாளராக இருந்த அங்கமுத்து கடிதம் தற்கொலை குறிப்பு எழுதி வச்சுட்டு யார் யார்கிட்ட லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்ற புகார்கள்லாம் அதுக்கு எழுதி வச்சுட்டு தற்கொலை செய்துட்டார் இந்த போக்குகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டிருக்கு ஆனால் யாரும் எதுவும் செய்யலை எந்த பெரிய இயக்கங்களும் இதை ஒரு தனிநபர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறத தவிர வேறு யாரும் பெருசாக இதை கண்டுகொள்ளவே இல்லை பொருட்படுத்தலை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய உதவி இல்லாமல் இந்த தவறுகள் நடக்குமா இவ்வளவு பேர் படித்து இவ்வளவு அகடமிஷியன்ஸ் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் வரிப்பணத்தில் நடக்கிற பல்கலைக்கழகத்துல இவ்வளவு அநியாயம் நடக்கிறப்ப ஏன் அதை பத்தி தொடர்புடையவர்கள் யாரும் பெரிதா பேசல அவருடைய இணைப்பில் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இருக்கா தெரியாமல் நடக்குதா அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா அரசாங்கம் சொல்லித்தான் நடவடிக்கை எடுத்தா அப்படிங்கிறது இல்லை பலர் வந்து இந்த ஊழலில் மாட்டிக்கிறது இல்லை என்ன அவங்க செஞ்சுருந்தா கூட மாட்டிக்கிடாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க இவர் வந்து மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டதுக்கு பின்புலத்தில் அரசியல் தலையீடு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியும் ஆனால் வந்து ஒட்டுமொத்த விசாரணை வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னென்னா கல்வித்துறையில் மட்டும் இல்லை இப்போ பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறையில் வந்து நீங்கள் கடந்த காலத்தில் வந்து நூலகங்களுக்கு புஸ்தகம் வாங்கினதில் பெரிய அளவுக்கு ஊழல் நடந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க கேட்கல என்ன பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து சகல மட்டங்களையும் ஊழல் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மட்டத்துலையும் வந்து நடக்கிற ஊழலை வந்து என்ன இது தைரியமாக செய்யக்கூடிய மனோபாவம்ங்கிறது வர்றது காரணமே அதுதான் நீங்கள் அந்த ஊழல்ங்கிறது வந்து அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் இருந்துகிட்டு இருக்கு

என்ன ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்குது ஆனால் அவர் கிடைக்கல பணம் கொடுத்த ஒரு மாணவிக்கு மட்டும் அந்த சீட் கிடைக்கிது அதே மாதிரி வந்து என்னென்னு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிஏ முடிச்சு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்த பொண்ணு வந்து விரிவுரை ஆளாக இருந்து வாழ்க்கை லட்சியம் நம்மளால் இவ்வளோ பணம் கொடுத்து சேர்க்க முடியாது அதனால் வந்து எம்பிஏ பிடிச்சு ஈஸியாக வேலை கிடைக்கிற மாதிரி வெளியே பார் அப்படின்னு சொல்லிடுற நிலைமைங்கிறது வந்து இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா வந்து தகுதியானவங்க யாருக்கு அந்த தொழில் மேலே பேஷன் இருக்கோ யாருக்கு அதில் முனைப்பு இருக்கோ அவங்கள விரட்டி அடிக்குது விரட்டி அடிக்குது விரட்டி அடிக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலம் எடுக்கிறாங்க இதெல்லாம் எடுத்தால் கூட அதில் வந்து தகுதி படைத்தவர்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது ஏதாவது கொஞ்சம் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதில் முழுக்க முழுக்க வந்து தகுதியானவர்களுக்கே எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது அந்த லிஸ்ட்டுகளில் பார்த்துக்கும்போதே நம்ம வந்து எல்லாரோட லிஸ்ட்டு யார் அப்ளை பண்ணியிருக்காங்க யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பெரிய விசாரணை வச்சாங்கன்னா உண்மையிலேயே தகுதியானவர்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நீங்கள் துணைவேந்தர்லேயே ஒன்றில் ரிஜெக்ட் ஆயிருக்கிறவங்க இன்னொரு லிஸ்ட்டில் இருப்பாங்க அது எப்படி ஆகுறாங்க

நல்ல கல்வி நிலையங்களுக்கு போய் நல்ல கல்வியை பெறலாம் அப்படின்ற கனவு என்னவாகும் இதை மீறித்தான் வந்து அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை ஏன்னா நான் வந்து இன்றைக்கு பல்கலைக்கழகத்திற்குள்ள ஒரு ஆய்வுமானவர் அவர் பொன் தனசைரன்னு சொல்லும் போது அது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படி இல்லை இன்றைக்கு பேராசிரியராக அங்கே இருப்பவர்கள்ட்ட நீங்கள் ஆய்வு மாணவர்களாக சேரப்போகிறதுங்கிறதுக்கு பாருங்கள் இப்போ பிரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுங்கிறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் எழுதுகிறாங்க எல்லாருக்கும் ஒரு சான்றிதழ் ஒன்று கொடுத்துட்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இதை வைத்துக்கொண்டு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே அவர்கள் அவர்களுக்கான ஆய்வு வழிகாட்டியை தேடி அவங்க வந்து சேர்ந்துக்கிறணும் அந்த ஆய்வு வழிகாட்டி வந்து இன்றைக்கு வந்து குறைந்தது மூன்று லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் பணம் வாங்காமல் எந்த ஆய்வு வழிகாட்டியும் கையெழுத்து போடுறதில்லை இவர்கள் தான் துணைவேந்தர்களாக வர்றாங்க இவர்கள்தான் இந்த பேராசிரியர்கள் தான் இது வந்து மறுக்கவே முடியாது அதே போல் இன்றைக்கு வந்து இந்த நேர்முகத் தேர்வு வைவா அப்படிங்கிறது நடக்குது இந்த வைவாக்கு நடக்கிறதுக்கு ஒவ்வொரு மாணவரும் ஏறக்குறைய ரெண்டுலேருந்து இருந்து மூணு லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்றாங்க வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த வைவாவை கண்டோ இது நடத்தக்கூடியவருக்கு விமான டிக்கெட் இவங்க எடுக்க வேண்டியது இருக்கு அவங்களுக்கு லாட்ஜி இவங்க போட வேண்டியது இருக்கு அவங்களுக்கு சாப்பாடு மற்றது போக முழுது அவர்களுக்கு பேண்ட் ஷூட் எடுத்து கொடுக்கிறது பெண்ணாக இருந்தால் புடவை எடுத்து கொடுக்கிறது பட்டு புடவை இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ எங்கே இருந்து எல்லா நிலைகளிலும் கீழே இருந்து ஒவ்வொரு இடங்களிலும் சுரண்டி சுரண்டி வரக்கூடிய இவர்கள் மேலே வரும் பொழுது இதே போல சுரண்டுவதற்கு யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவர்களுக்கு கொடுத்து மேலே வர்றாங்க அந்த பணத்தை எடுக்க பார்க்குறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு கல்வித்துறை நான் வந்து முப்பத்தி ஆண்டு காலம் இந்த கல்வி நிறுவனங்களில் பணியாற்றிய அந்த வெறும் ஆவேசத்தில் நான் வந்து சொல்றேன் மிக கேவலமாக போய் இருக்கு என் காலத்திலேயே பல்வேறு வகையான எதிர்ப்புகளை நான் வந்து சந்தித்திருக்கிறேன் ஆனால் தொடர்ந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு முனைவர் பட்டம் அப்படிங்கிறது கட்டாயம் என்பதாக இவர்கள் சொல்லி பல்கலைக்கழக மானியக்குழு கொடுக்கலாம் ஆனால் எல்லாமே வந்து எப்படி எப்படி பணங்களை சம்பாதிப்பதற்கு வழிவகைகள் இந்த அமைப்பே செய்து கொடுக்கறதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியன் ஒரு நல்ல ஆய்வாளனாக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை மாணவர்களுக்கு கற்பித்தல் அப்படிங்கிறத மிக அருமையாக ஒரு ஆசிரியர் செய்ய முடியும் ஆய்வு என்பது இன்னொன்று ஆனால் ஆய்வும் கற்பித்தல் இரண்டும் இணைந்து செயல்படுறதுங்கிறது இருக்கு பாருங்க அதுதான் மிகச் சிறப்பானதாக இருக்க முடியும் ஆனால் இவர்கள் எல்லாமே ஒவ்வொரு கட்டங்களிலும் இந்த மூன்று வருஷத்துக்குள்ள எல்லாரும் படித்து இதாகிடணும் எல்லாருக்கும் மூணு மூணு இன்கிரிமெண்ட் கொடுக்குறேன் எல்லாரும் இதை செய்யுங்க என்ன தலைப்பு என்று தெரியாமல் தலைப்புக்காக தேடி அலையக்கூடியவர்கள் எத்தனை ஆய்வு அந்த பேராசிரியர்கள் இருந்திருக்காங்க ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுங்க சார் ஆய்வு செய்யணும் எவ்வளவு ஆகிவிட்டது அப்ப இவர்கள் தான் இந்த பேராசிரியர்கள் தான் வந்து துணைவேந்தர்களாக வர்றாங்க வானத்தில் இருந்து குதிக்கல இப்படி எல்லா நிலைகளிலும் பணத்தை அடிப்படையாக வைத்து கல்வி குணமற்று அறநிலை தவழ் தாழ்ந்து இருக்கக்கூடிய இவர்கள்தான் அரசியல்வாதிகளை பிடித்து சாதி மதம் என்கிற அடிப்படையில் பணத்தை செலவு பண்ணி இவர்களுக்காக பல்வேறு வகையான சாதிய நிறுவனங்கள் அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் எல்லாமே பணத்தை முதலீடு பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறது அதற்கான தரகு வேலை செய்வதற்கு பல்வேறு வகையான பேராசிரியர்கள் துணைவேந்தர்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள் பேரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் இருக்கிறார்கள் அது உண்மை தெரியும் ஆனால் நம்ம பழைய துணைவேந்தர்களை பற்றி நம்ம வந்து நீங்கள் சொன்னதில் வந்து விட்டுட்டீங்க முனைவர் வாய் சுப்பிரமணியம்னு தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக இருந்தவர் அவரை பற்றி நீங்கள் வந்து சொல்லணும் அவருடைய வெளி வராந்தாவில் தன்னுடைய ராசினாமா கடிதத்தை எழுதி வைத்துட்டு யார் வேண்டுமானாலும் நான் பதவியில் இருப்பது பிடிக்காவிட்டால் இதை அஞ்சல் மேலக ஆளுநருக்கு அனுப்பலாம் என்று எழுதி வைத்துக்கொண்டு அவர் துணைவேந்தராக இருந்து செயல்பட்டார் ஒரு கட்டத்தில் இல்லை இல்லை அப்படி தைரியமாக பார்க்க முடியாது என்கிற நிலையில் பதவியை தூக்கி எறிந்து விட்டு போகக்கூடிய துணைவேந்தர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை அமைச்சர் வர்றாருன்னா இங்கே இருந்தே ஓடி போய் கெடுக்க நின்று கொண்டு இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் தான் இன்றைக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவர்களால் இவர்கள் வந்து பயனடைந்திருக்கிறார்கள் அப்போது கல்வி என்பது எங்கு கீழான ஒரு நிலையை தொட்டு விட்டதோ அவர்களிடமிருந்து ஒரு நல்ல கல்விங்கிறது எப்படி வர முடியும் கல்விங்கிறது அறம் சார்ந்து அர்ப்பணிப்பு சார்ந்து சமூக பொறுப்புணர்வு சார்ந்து இருக்க வேண்டும் இவர்கள் வந்து திறமையானவர்களாக இருக்கலாம் அவர் சொன்னது போல உயிரி தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய பேராசிரியராக இருக்கலாம் ஆனால் சமூக பொறுப்பு என்கிற அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் அவரால் எப்பேற்பட்ட திறமைசாலியும் இங்கு வந்து சீரழிந்து தான் போவார் எல்லா துறைகளிலும் இருக்கு அரசு மட்டத்துல அரசு எந்திரம் சொல்ற எல்லாவற்றிலும் ஊழல் இருக்கு தனியார் கம்பெனிகள்ல எல்லா மட்டத்திலும் ஊழல் இருக்கு தனியார்ல திருப்பூர் மாதிரி கோவை மாதிரியான இடங்கள்ல எந்த ஒரு நகர்வுக்கும் பணம் தரணும் அது அது எல்லாமே இதுல நடந்துருது இல்லை அப்படின்றது இருக்கு மொத்த சமூகத்துல உள்ள ஒரு அறத்தின் வீழ்ச்சி கல்வித்துறையில இருக்கு அப்படின்னு இதை பார்க்கணுமா இல்லை இதை மட்டும் சரி பண்ணால் மற்றதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவீங்களா திரு ராமசாமி இல்லை 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 மொத்த இதனுடைய ஒரு கூறாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இது தனித்தான ஒன்று அல்ல எது ஒன்றும் தனித்த நிகழ்வு அல்ல ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இந்த அமைப்பே இப்படித்தான் தொடர்புபடுத்தி எல்லோரு நிலைகளிலும் ஊழலையும் நிர்வாக சீர் கேடுகளையும் கொண்டு வந்து ஒரு அமைப்பின் பலமீ பலகீனத்தை மக்களுக்கு உணர்த்தி கொண்டு இருப்பது என்பதாகத்தான் நான் வந்து நினைக்கிறேன் அதில் ஒன்று தான் இப்போ நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறையில் நடந்திருக்கக்கூடிய இந்த சிறிழிவு இது தொடக்க நிலையிலிருந்து உயர்கல்வித்துறை வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது அது ஒவ்வொன்றையும் நாம் வந்து பேசணும்னா நாளு தான் போகும் திரு நாராயணன் நிறைய வழக்குகள் போட்டிங்க நிறைய தவறுகள் பற்றி பொதுநல வழக்குல போட்டிங்க நான் கேட்கிறது இந்த வழக்குகளை போடும்போது இந்த துணைவேந்தர் நியமனத்தில் தவறு நடந்திருக்கு இந்த பதிவாளர் நியமனத்தில் முறைகேடு இருக்குது அப்படின்னு போகிற போது அதுக்கு அரசாங்கம் எப்படிப்பட்ட எதிர்வினையாற்றுச்சி அகடமிக் வேர்ல்டு கல்வியாளர்கள் அப்படின்றவங்க உங்களுக்கு எந்த அளவு உதவிகரமாக இருக்கும் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நீங்கள் சொல்லுவ அரசு எப்படி எதிர்வினையாற்றுன்றதுன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மீண்டும் தமிழக அரசு அரசு பல்கலைக்கழகங்கள் வந்து பல்கலைக்கழக மானியக் குழுவின் பரிந்துரை அவங்களுடைய கெய்ட்லைன்ஸ் படி துணைவேந்தர் தேர் தேர்வு நடப்பதில்லை தேர்வு குழு தேர்வு துணைவேந்தர் இரண்டுக்குமே வந்து பல்கலைக்கழக மானியக் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் தமிழக பல்கலைக்கழகங்கள் நடக்கணும்னு சொல்லி தொடர்ந்து கேட்டபோது உயர் நீதிமன்றத்தினால் ஒரு அதுக்கு வந்து தீ சரியான ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியல பாசிட்டிவாக ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்று வந்து பல்கலைக்கழக மானியக்குழு இந்தியாவில் உள்ள அவலமே என்னென்னா ஊழல் நடக்கும் போது இல்லை முறைகேடுகள் நடக்கும்போது அது தடுப்பதற்கான ரெகுலேட்டரி பாடிஸ் சொல்லுவாங்க கண்காணிக்கும் முறைப்படுத்தும் அமைப்புகள் எல்லாமே சிதிலமடைந்து விட்டன பல்கலைக்கழக மானியக் குழு என்பது ஒரு பல் பல்லு இல்லாத பாம்பு இல்லை விஷமில்லாத பாம்பாக தான் இருக்கிறது அதனால உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா இது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா பல்கலைக்கழக மானியக்குழு தான் எடுக்கணும் தமிழக அரசு வந்து பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளை வந்து இப்போ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் தான் வந்து அதுக்கு அஃபிலியேஷனை நிறுத்தணும் இல்லைன்னா அதுக்கான நிதி கொடுப்பதை வந்து மானியம் கொடுப்பதை நிறுத்தணும்னு சொல்லி சொன்னாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கல்யாணி மதிவாணன் விஷயத்தில் வந்து உச்ச ஒரு தவறான ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு அது வந்து பிரசிடென்ட் ஆகினதுனால பல்வேறு வழக்குகள் வந்தாலும் உயர்நீதிமன்றத்தினால் எதுவும் செய்ய முடியல அந்த உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடுவதற்கான சக்தி இழந்து விட்டார்கள் சேவை எம் கேவிலையும் சரி மற்றவர்களும் சரி ஏன்னா தவறு செய்பவர்கள் வந்து மிக அதிகமான பணத்தை கொடுக்கிற மாதிரி மிகச்சிறந்த வழக்கறிஞர்களை போட முடியுது அந்த தவறுகளை தட்டி கேட்பவர்கள் முறையிடுபவர்களால் அந்த அளவுக்கு நிதி செலவு செலவு பண்ண வாதாட முடியல இப்ப இன்றைக்கு வந்து நீதி கிடைப்பதற்கு வந்து ரொம்ப செலவு செய்ய வேண்டி அந்த அந்த வலு அற்றவர்களுக்கு வந்து நீதி மறுக்கப்படுகின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் இடைவேளைக்கு முன்னால கேட்டீங்க பே எனக்கும் அதே மாதிரி தான் இன்புட்டு இப்போ என்ன தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு விஷயங்களுக்கு அங்கங்கே இருக்கின்ற உள்ளுக்குள்ளே வேலை செய்கின்ற இல்லை ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் வந்து உதவி செய்கின்றார்கள் இன்புட் கொடுக்கின்றார்கள் நமக்கு உற்சாகப்படுத்துகின்றார்கள் வேணுங்கிற உதவியெல்லாம் செய்கிறேன்றாங்க ஆனால் அந்த யூனியன் சொல்கிறீங்க இல்லையா அந்த சங்கங்கள் வந்து பெரிய அளவில் சொல் இடதுசாரி தவிர மற்றவர்கள் சொல்வதில்லை என்ன காரணம் இருந்தால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே கா பணத்தின் அடிப்படையில் நடந்ததுனால இன்றைக்கு வந்து ஒரு ஒரு பிம்பம் இருக்கிறது ஒரு பிரம்மை இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அரசு பல்கலைக்கழகங்களில் இருக்கிற போ பேராசிரியர்களை யார் உண்மையான போல பேராசிரியர் யாரு போலி என்பதே தெரியாத அளவுக்கு இருக்கிறது அப்போ இந்த மாதிரி காசு கொடுத்து வந்தவர்கள் அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கம் அப்படின்றது ஒரு பேராசிரியர் இளவரசுவாக இருக்கலாம் சிவகுமாராக இருக்கலாம் இபி பெருமாள் போன்றவர்களா இருக்கலாம் சரஸ்வதி போன்றவர்களா இருக்கலாம் அவங்க ஒரு ஒரு பெரிய அஜெண்டாவை செட் பண்ணாங்க ஒரு துணைவேந்தர் தவறு என்றால் வெளிப்படையாக தட்டி கேட்கிற சங்கம் ஒரு வலிமை அந்த சங்கங்களுக்கு இருந்துச்சு ஒரு ஆசிரியரை வந்து அப்ப போராடுறாங்க அந்த போராட்டத்திற்கு அப்புறம் வந்து வேந்தர் அளவுலையும் சரி முன்னால வந்து பாத்தீங்கன்னா ரோசை அந்த போது பலர் வந்து மனு கொடுத்தாங்க நானே வந்து மூணு தடவை நாலு தடவை நாங்க எல்லா கல்வியாளர் கூப்பிட்டு போய் பண்ண அரை மணி நேரம் பேசணும் நாங்க ரோசையாட்ட அதுக்கப்புறம் முயற்சி செய்து முடியாத போது

கோசிமணி அவர்களுடைய மருமகன் வந்து துணைவேந்தராக இருந்தபோது ஏகப்பட்ட ஊழல் நடந்தது அப்பாயின்மெண்டில் அதுக்கப்புறம் ஒரு உயர் நீதிமன்றத்தில் அழுத்தம் கொடுத்ததுனால ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை இருந்தது இந்த விசாரணைக்கு யாருமே ஒத்துழைக்கல அதனால அவர் வெறுத்து போய் ஏதோ ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டுட்டார் இன்றைக்கு வரை அதனுடைய நிலைமை என்னன்னு தெரியல அதுலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா முருகேசு பூபதினு சொல்லிட்டு அருமத்துக்கு பிஏ வர்றவர் தான் அங்க துணைவேந்தரா இருந்தாரு அப்பவும் வேளாண் பல்கலைக்கழகத்தில் அப்பவும் பர்னாலோட சேர்ந்து பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டதாக பர்னாலுடைய மகன் கூட குற்றச்சாட்டு வந்தது இன்றைக்கு வரை இந்த விசாரணை நிலுவையில் இருக்கு அப்போ திமுக காலத்திலேருந்தே தொடங்கிவிட்டது அதிமுக காலத்துல இன்ஸ்டிடியூஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்து போனதுக்கப்புறம் சசிகலா போய்ஸ் கார்டன்ல இருந்த போது எத்தனை துணைவேந்தர்கள் போனாங்க கீதா லட்சுமி தலைமையில போய் அம்மா நீங்க தான் அடுத்த சின்னம்மா நீங்க தான் அடுத்த முதல்வர் ஆகணும்னு கேட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல இருக்கிற போது நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்தது தனியார் பல்கலைக்கழகமாக இருந்த போது அப்போ வந்து அதில் வந்து செனட் சிண்டிகேட் எல்லாத்துலேயுமே ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்க அவங்க கண் முன்னால தான் ஊழல்லாம் நடந்தது பெரிய அளவில் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஒரு அது வந்து வெடித்து அதற்கு மேலே எதுவுமே செய்ய முடியாத போது அரசு எடுத்துக்கொண்டது இன்றைக்கு வரை யாருமே கதிவு செய்யப்படவில்லை அதுக்காக ஒரு ஆடிட் கமிட்டி போட்டாங்க அந்த ரிப்போர்ட்டை நான் திருப்பி திருப்பி ஆர்டிஐல கேட்டுட்டு இருக்கோம் உயர்கல்வித்துறை வந்து நீங்க வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வாங்கின்றாங்க அவங்க வந்து நீங்க உயர்கல்வித்துறைக்கு நாங்க சப்மிட் பண்ணிட்டு அங்க வாங்கின்றாங்க ரெண்டு பேரும் பந்த மாத்தி மாத்தி அடிக்கிறாங்களே தர உண்மையை தரமாட்டேங்கிறாங்க இந்த நிலமையில இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த போலி ஆசிரியர் ஏற்பட்ட பேர் வந்து அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்தவங்க எல்லாத்தையும் ஊழல் மயமாக்குவதற்கு தமிழகத்துல இருக்கிற எல்லா அரசு கலை கல்லூரிகள்ல அந்த போலி ஆசிரியர்கள் எல்லாம் கொண்டு போய் போடுறாங்க அப்போ கிராமத்துல இருந்து ஒரு பிஏ படிக்கிறதுக்கோ பிஎஸ்சி படிக்கிறதுக்கோ வர்றவனுக்கு ஒரு போலி கிருமினா ஒரு பணம் கொடுத்து வந்தவர் தான் சொல்லிக் கொடுக்கப் போறாரு அங்க இருந்தால் அப்படி இப்படி போலியோ அண்ணாமலை பல இருந்து ஃபேக் டிகிரி வாங்கி வந்து காசு கொடுத்து வந்தவங்க நாளைக்கு ரெண்டு வருஷம் அஞ்சு ரெண்டு வருஷத்துல புரொபசர் ஆவாங்க பத்து வருஷம் கழிச்சு அவங்களே ஒரு வைஸ் சான்சலர் வந்து உட்காருவாங்க அப்போ இது தொடர்ந்து கொண்டு நான் திரு வெங்கடேஷ் அவர்கிட்ட திரும்ப கேட்குறேன் நீங்கள் பேராசிரியர் ராமசாமி வந்து ஒரு கருத்தை முக்கியமாக சொன்னார் இது வந்து தனி நபர்களை சார்ந்ததில்லை இந்த சிஸ்டத்தில் அப்படியான ஆட்கள் தான் வர முடியுது இப்போ கல்லூரி பேராசிரியராக இருக்கிறாங்க பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்காங்க அவங்க மாணவர்கள்ட்ட எம்பில் பதிவு செய்யக்கூடிய எம்பில் பதிவு செய்யக்கூடிய வந்தவர்கள்ட்ட வந்து ராமசாமி குறுக்கிடுறாரு நினைக்கிறேன் திரு ராம்சாமி இல்லை நான் குறுக்கிடல இல்லை இல்லை பணம் வாங்கி தான் கையெழுத்து போட்டு இன்றைக்கு அவர்கள் வந்து சேர்க்கையே நடக்குது முனைவர் சார் அது ஒரு பிஹெச்டிக்கு பதியும் போது பணம் அது அதை அவார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பணம் சுரண்டல் அந்த என்டையர் ஆய்வு அனுபவன்றது பலருக்கு வந்து ஒரு நைட்மேர் அதற்கு வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் அவங்களுக்கு விமான டிக்கெட்லேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கான மற்ற செலவுகளை செய்வது இந்த கைடு அப்படின்றவரே வந்து ஒரு ஒரு ஆய்வில் ஒரு மாணவனுடைய ஆராய்ச்சிக்கு உதவி பண்ணுறவராக இல்லாமல் அவனை சுரண்டக்கூடியவர்களாகவும் அவங்கள்ட்ட பணம் பண்ணக்கூடியவங்களாகவும் மாறுறது அப்படின்ற ஒன்று பல இடங்கள் இருக்காது எக்ஸப்ஷனலாக சில பேர் இருக்கலாம் விதிவிலக்காக சிலர் வந்து நல்ல ஆசிரியர்கள் இருக்கலாம் அவங்கள நம்ம எப்பவும் போட்டுடலாம் ஆனால் பெருவாரியானவங்களுடைய நிலைமை இதுதான் அப்படின்னா இங்கிருந்தான் துணைவேந்தர்கள் வராங்க இங்கிருந்தான் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வராங்க இங்கிருந்தான் பதிவாளர்கள் வர்றாங்கன்றப்ப இது அடிப்படையில் இதுல மாற்றம் வராம வேற எதுலேயுமே மாற்றம் வராது அப்ப இந்த சீரழிவுக்கு வெறும் துணைவேந்தர் மோசம் அரசியல்வாதிகள் மோசம் கவர்னர் மோசம் அப்படின்னு சொல்ல முடியுமா ஐயா ராமசாமி சொன்னது போல இந்த முனைவர் பட்ட ஆய்வு அல்லது இல எம்ஃபில் பட்ட ஆய்வு இதுக்கெல்லாம் வந்து பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு ஐயா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு நீங்கள் சொன்னது போல் அது பத்தம்பதுவோ நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது ஒட்டுமொத்த ஆசிரியர் எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல முடியாது ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் மிக நேர்மையாக ஒரு ஆய்வை மிக சரியான முறையில் வெளிநடத்தி செல்லக்கூடிய மாணவர்களை மிகச் சரியாக வழிநடத்தக்கூடிய பேராசிரியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீங்கள் சொன்னது போல் அவருடைய எண்ணிக்கை வேணால் மிக குறைவாக இருக்கலாம் ஆனால் இந்த இந்த முனைவர் பட்ட ஆய்வுக்கு வைவா நடத்துறதுக்கு வரணும் அப்புறம் அந்த டிக்கெட்டு புக் பண்ணி கொடுக்கணும் இதையெல்லாம் யாருமே பேராசிரியர்கள் கட்டாயப்படுத்தி அதை செய்ய சொல்வதல்ல செய்ய சொல்வதில்லை செய்யவும் முடியாது ஆனால் இது என்னன்னா ஒரு ஆண்டாண்டு காலமாக ஒரு வெளியூர்லேருந்து ஒரு ஒருத்தர் வந்தாருன்னா இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி தமிழருடைய விருந்தோம்பல் மாதிரி அந்த மாதிரி சில இதில் மாணவர்களே இப்போ இப்போ உதாரணத்துக்கு வச்சிக்கலாம் ஒரு ஒரு மாணவர் வந்து ரொம்ப வசதியான மாணவராக இருக்கலாம் அவருக்கு பண பொருளாதார ரீதியாக இப்போ ரொம்ப வசதியான நிலையில் இருக்கலாம் அப்போ அவர் என்ன செய்கிறாரு நீங்கள் ஒரு ஒரு வைவா நடத்த வரணும் வாய்மொழி தேர்வு நடத்துக்கு வரணும் அப்படின்னா பல்கலைக்கழகம் அதுக்குன்னு ஒரு கிளைமு கொடுக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதையும் தாண்டி அந்த மாணவர் என்ன செய்கிறாரு நம்ம வைவாக்காக வராரு அதனால் நம்ம வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக வரக்கூடிய எக்ஸாம் வர வைக்கலாம்னு சொல்லி நடக்கிற விஷயம்தான் நடக்குது பெரும்பாலும் இதை வந்து கைடு வந்து கட்டாயப்படுத்துறதில்ல ஆனால் ஐயா சொன்ன மாதிரி கட்டாயப்படுத்துகிறவங்களும் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் பார்க்கிற போது இந்த துணைவேந்தர் தளத்தில் பண வந்து பணத்தை கொடுத்து வர்றதுக்கும் இதுக்கும் பெரிய எனக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இது ஒரு வகையான ஒரு ஊழல் இந்த முனைவர் பட்டம் இதுல ஆள் இருந்தா எங்க இருந்தா திடீர்னு ஒரு துணைவேந்தர் தமிழ்நாட்டுல ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்துல ஹெச்ஓடியாவோ வேற ஒரு டீனாவோ தான் அந்த பதவிக்கு வர்றாங்க நேரா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் சென்னை பல்கலைக்கழகத்துல அப்ளை பண்றது இல்ல அப்படி யாரையும் நம்ம எடுக்கிறது இதற்கு இதை இங்கு நடைபெறக்கூடிய அந்த 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 ஊழல் என்பது அல்லது நீங்க சொல்றது போல இது மாதிரியான ஐயா சொல்றது போல அது மாதிரியான குற்றச்சாட்டுகள் என்பது சிறிய அளவில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் அது வந்து துணைவேந்தராக எத்தனையோ பேர் சிறந்த பேராசிரியர்கள் துணைவேந்தர் வர முடியாத வாய்ப்பு இல்லாமலும் போயிருக்கிறார்கள் பணி ஓய்வு பற்றி போயிருக்கிறாங்க அப்போ அப்படி பார்க்குற போது இது துணைவேந்தர் அளவுக்கு இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் பொருத்தி பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் துணைவேந்தர் மட்டத்தில் நீங்கள் சொன்ன அதான் ஆரம்பத்துலேயே சொன்ன நீங்கள் மூணு கோடியிலிருந்து எண்பது கோடி வரைக்கும் ஒரு போஸ்ட் வந்து ஏலம் போகுது அல்லது அதற்குண்டான பேரம் பேசப்படுகிறது என்று சொன்னால் இதுக்கும் அதற்கும் நமக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல அவர் சொன்ன மாதிரி ஐயா மனமாற்றம் மாற்றம் அல்லது சிந்தனை வேணா அந்த மாதிரி மாற்றம் வரலாம் எல்லாருமே வந்து துணைவேந்தர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த துணைவேந்தர் மோசம்னு சொல்றாங்க பேராசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர் சங்கங்கள் எல்லாம் இருக்க இல்ல அது வந்துங்க ஒரு கையில அஞ்சு வரல் இருக்குன்னு வச்சுங்களேன் அஞ்சு வரலும் ஒண்ணு போல இருக்காது ஒரு ஆயிரம் பேர் ஒரு பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் ஆயிரம் பேரையும் ஒரு துணைவேந்தர் வந்து திருப்திப்படுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது அது டீச்சிங்கா இருந்தாலும் சரி நான் டீச்சிங்கா இருந்தாலும் சரி கட்டாயம் ஒரு பெரும்பான்மையினருக்கு உதவி செய்கிற போது ஒரு சிறுபான்மை பகுதி பாதிக்கப்படலாம் அதை நம்ம சொல்ல முடியாது ஆனால் இப்ப எப்படி இல்லை பார்க்க வேண்டியிருக்கு பெரும் ஒரு நூறு பேருக்கு உதவி செய்யறதுனால ஒரு பத்து பேர் பாதிக்கப்படுது தப்பு கிடையாது சரி திரு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன எம்ஃபில் எம் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தமிழகத்தில் இருக்கிறீங்க சொல்லுங்க தமிழகத்தில் இருக்கிற எந்த பல்கலைக்கழகத்திலேயாவது ஆன்டிபிளகரிசம் கட் அண்ட் பேஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் நிறுத்துறதுக்கு சாஃப்ட்வேர் வேலை செய்தார் கட்டா எங்க சென்னை பல்கலைக்கழகம் இப்போதான் சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு 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 வருஷமா அதை நாங்க அந்த ஆன்டிபிளகரிசத்தை போட்டு ஆமா பேராசிரியர் ராமசீனு வந்த பிறகு அதற்கு முன்னாடியே என்ன பல்கலைக்கழகம் முன்னாடி என்னன்னா எம்ஃபில் தீசிஸ் பிஹெச்டி தீசிஸ் நீங்க எது சப்மிட் பண்ணாலும் அதனுடைய சாஃப்ட் காப்பியை கொடுத்து சிடியை போட்டு அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் பிளஜரிசம் இருக்குன்னு சொன்ன பிறதா தீசிஸே அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உள்ளே போகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எக்ஸாம்னு இருக்கே போகும் அது வரைக்கும் போகாது அது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் அதுக்கு நான் சொல்றேன் சார் சொன்னாங்க யூஜிசி வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி அதில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு யூஜிசி வந்து ஒரு தட்ஸ் ரெகுலேட்டரி பாடி தட்ஸ் அட்வைசரி பாடி ஸோ அப்போ என்ன சொல்றான் அதனால தான் மானியக் குழு வழங்குகிற விதிமுறைகளை கைடில் என்ன நம்மளால பல்கலைக்கழகம் நினைத்தால் சட்டப்படி சிண்டிகேட்ல வச்சு நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லனா இல்லன்னா விட்டுலாம் அல்லது அந்த விதிமுறைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது மாநில அரசு பணத்துல நம்ம பண்ண முடியாது அட்வைசரி பாடி அப்ப அப்ப என்ன பண்ணலாம் பல்கலைக்கழக மானிய குழு விதிமுறைகளை உருவாக்கிய பின்னால் அனைத்து மாநில அரசு நம்ம நிறைய பகுதிக்கு வரும் திரு தனசேகரன் இது சரி செய்யறதுக்கான வேலைகள் எங்க இருந்து கிளீன் அப் எங்க இருந்து தொடங்கணும் அதாவது ஒரு புறையோடி போன ஒன்றா இருக்கு அப்படின்றப்ப அதனுடைய மாற்றம் அப்படின்றது எங்க இருந்து தான் தொடங்கணும் இப்ப மாற்றம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முதல் வந்து துணைவேந்தர் தேர்வு பல்கலைக்கழகம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா துணைவேந்தர் தேர்வு அப்படிங்கிறதுலேருந்து பல்கலைக்கழக ஆசிரியர் என்ன விரிவுரையாளர்கள் நியமனத்திலேருந்து எல்லாம் நேர்மையாக நடக்குதா நியாயமாக தகுதி இருந்தால் நிச்சயம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தணும் அதற்கு இன்னொன்று என்னென்னட்டால் முன்மாதிரி துணைவேந்தர்கள்லாம் முன்னால் இருந்தாங்க இவங்களாம் பிரமாதமாக இருந்திருக்காங்க நேர்மையாக இருந்திருக்காங்க நம்ம அப்படி இல்லை பார்க்க எங்கே பார்த்தாலும் வந்து சிபிஐ விசாரணைலாம் கேட்குறாங்களே இல்லை சிபிஐ விசாரணைங்கிறது வந்து என்னன்னு கேட்டால் இதில் ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் பிடிபடாதவர்கள் பலர் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் இல்லை இதனால் நியமனம் பெற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இவங்களை பற்றியெல்லாம் தேர்ங்கிறதுக்கு இது மாதிரியான விசாரணைகள் உதவும் ஆனால் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த விசாரணைகள் மட்டும் போதாது யாரும் வந்து தப்பு செஞ்சால் என்ன கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற நிலைமை இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்

தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமான ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குமே ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குள் அதை முடிக்க வேண்டும் ஏன்னா இப்போ எந்த இதுவுமே வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட நடந்துக்கிட்டு போகுது குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அதை வந்து முடிக்க வேண்டும் என்பதாகவும் இரண்டாவது அதுக்கு ஒரு நாம் இன்ன இன்னென்ன ஒரு பொதுவான இந்த முறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற வழிமுறைகளும் அதில் வந்து இருக்கணும் எதுவுமே இல்லை மூன்று பேர் அவர்கள் கமிட்டி அவர்கள் வந்து கூடுவாங்க அவர்களுக்கு வேண்டப்பட்ட நீ ஒன்று எடுத்துக்க நான் ஒன்றை எடுத்துக்க நான் ஒன்று எடுத்துக்கிறதுன்னு அவரவர்கள் பேரம் பேசி அவரவர்களுடைய பேரை சேர்ப்பது அல்ல தகுதியினுடைய அடிப்படையில் அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு எவ்வளவு என்பதை நாம் கண்டு தான் நாம் ஒருத்தரை வந்து போடணுமே ஒழிய இவர் பெரிய திறமைசாலிங்கிறதுக்காகலாம் ஒருத்தரை வந்து போட முடியாது சமூக பொறுப்பு அப்படிங்கிறது அவருக்கு இருக்காங்கிறதையும் அலசி பார்த்து வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையை அறத்தை காப்பாற்ற வேண்டும் நன்றி 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 ஒரே பாயிண்ட் வெளிப்படை தன்மையோடு தேர்வு நடக்கணும்னா நீங்க வந்து சர்ச் கமிட்டி தேடுதல் குழுக்கு வர்றவங்க வந்து துணைவேந்தரை விட ஒரு பெரிய அந்தஸ்துல சாதிச்சவரா இருக்கணும் நேர்மையாளராக இருக்கணும் அப்பதான் இதை ஆரம்பிக்க முடியும் அப்போ வந்து அரசியல் தலையீடு வாக்குக்கு அரசியல் என்பது இந்த அளவுக்கு வாக்குக்கு பணம் ஆனந்த கிருஷ்ணனோ வாசகோ பாலகுருசாமி எல்லாம் அரசியல்வாதிகள் இருக்கிற அண்ணாமலை கழகத்துல இந்த தனியார் அரசு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த விளம்பரத்துல கிரிமினல் கேஸ் இருக்க கூடாதுன்னு சர்டிபிகேட் கொடுக்கணும் துணைவேந்தர் பதவிக்கு அப்ளிகேஷன் போடுறவங்க அளவுக்கு போயிருச்சு அப்போ நீங்க வந்து ராம லக்ஷ்மணசாமி முதலியார் விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு நன்றி நன்றி நிறைவு செய்யலாம் உங்கள் நாலு நன்றி மீண்டும் சந்திப்போம் இது காலத்தின் குரல் திரு பரவட்டும்